ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டீமு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜ் நான் மேலே போட்டுக்கிறேன் சார். ஸோ வெஜ் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. இதே நீங்கள் வந்துட்டு மட்டன் பிரியாணி கீழே போட்டுக்கலாம் சார். ஸோ வெரைட்டி பிரியாணி என்னென்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். டோர் க்ளோஸ் பண்ணுறேன் சார். இப்போ வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு 50 நிமிஷத்துக்கு அது பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஹைதராபாத் ஸ்டைல்ன்றதுனால நான் வந்துட்டு ரைஸும் மசாலாவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா ஒயிட் லேயர் தேவைப்படும். அதனால் வந்துட்டு மசாலா ரைஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈவன் நம்மளுக்கு எல்லா ஈவன் கலர் கிடைக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் சீசனிங் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஸோ சீசனிங் வந்துட்டு இது தண்ணி ஊற்று. ஸோ 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வாட்டர். பண்ணி வெஜிடபிள் நம்ம கலரேஷன் வேணால் மிக்ஸும் பண்ணிக்கலாம் சார். ஹைதராபாத் ஸ்டைல் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ண தேவை. நம்ம ஊர் ஸ்டைல் பண்ண மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ நம்ம யூஸ்வலாக பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சாதை பண்ணிட்டு மசாலா சாதை பண்ணணும், ஆனியன் சாதை பண்ணணும், ஆயில் பண்ணணும். ஸோ அதுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேயே நினைக்க நின்று தான் பண்ண முடியும் சார். ஸோ வேறு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது, அங்கேயும் போக முடியாது. ஸோ இதில் வந்துட்டு ஒன்ஸ் மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் ஸ்டீமிங்கில் போட்டால் சார். ஒரு கடைசியாக ஒரு 10 நிமிஷம் பார்த்தா தம் ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ்வல் ட்ரெடிஷ்னலாக வந்து சார்கோல் மேலே போடுவாங்க. ஸோ அது வந்து மாய்ச்சர் கண்டுட்டு இந்த காம்பினேஷன் மூலம் வந்து தம் போட்டுக்கலாம் சார். ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு மாய்ச்சர் எவ்வளோ வேணுமா சொல்லிட்டு செட் பண்ணனா ஃபிக்ஸ் ஆகிடுது சார். ஸோ இந்த பிரியாணி ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா செவரல் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் சார். இது ஆல்ரெடி மசாலையில் சீசனிங் போட்டுக்கோங்க சார். ஸோ இது வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணின்றதால சீசனிங் வந்து தனியாக வந்தது. சார் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பார்த்தா காம்பி உள்ளதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெங்களூர் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிரியாணி, பிரியாணிக்கு எவ்வளோ மணிஸ் பிரியாணி, ஷெரிபாய் பிரியாணி. ஸோ எல்லாருமே பார்த்தா இந்த கிராஷ்னல் காம்பியில் தான் பிரியாணி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இன்ஸ்டண்டாக வந்துட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம பிரியாணி உள்ளே போட்டால் 40 நிமிஷத்துக்கு நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம். ஸோ இப்போ 2 ரேக்கில் வந்து பிரியாணி போட்டிங்கன்னா 1-4 ரேக் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த 4 ரேக்கில் பக்கத்தில் நீங்கள் ஸ்டீம் ரைஸும் குக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கீ ரைஸ்னால் கீ ரைஸும் குக் பண்ணிடலாம். இல்லைன்னா புலாவ் ரைஸ்னால் புலாவ் ரைஸும் குக் பண்ணிடலாம். ஸோ வெரைட்டியாக நம்ம குக் பண்ணிக்கலாம் சார். ஸோ இங்கே வந்துட்டு வெஜிடபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்தியன் குசைன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இங்கே வந்துட்டு வெஜிடபிள் ஆப்ஷன் போனீங்கன்னா ஸ்டீமிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பண்ணால் பிரியாணி ஆப்ஷன் போய் பண்ணிக்கலாம் சார். ஸோ ஸ்டீமிங் ஆப்ஷனில் ஸ்டீம் ஆப்ஷன் சொல்லி கிளிக் பண்ணிட்டு. ஸோ வித்தவுட் ப்ரோப் ப்ரோப் வேணால் ப்ரோப் டெம்பரேச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ ப்ரோப் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணால் அது ஒன்ஸ் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ட்ரை அந்த தண்ணியில் மாய்ஸ்டர்லாம் ட்ரை ஆகிட்டு பிறகு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு வித்தவுட்டில் போகிறேன் சார். வித்தவுட் போட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 104 15 மினிட்ஸ் டைம் வரும். ஸோ இது ப்ரீட்டர் டைம் சார். ஸோ இந்த ப்ரீட்டர் முடிஞ்சவொடனே மிஷின் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த டைமில் லோட் ஃபுல்லு லோட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்ம குக் பண்ணமோ அதோட டைமிங் வந்து ஃபைனலைஸ் தான் காட்டிடும் எவ்வளோ நேரம் நம்ம பிரியாணி குக் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனா சார் இங்கே நோட் பேட் இருக்குது. நோட் பேட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட் நேம் ஆகும் உங்கள் நேம் ஃபேவரட்டஸ் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் தேட வேணாம் சார். ஜஸ்ட் உங்கள் நேமை கிளிக் பண்ணாலே போதும் அந்த ப்ரோக்ராம்ஸும் பிரியாணி போட்டுடலாம். ப்ரீசெட் பண்ணி ஆமாம் சார் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லோட் த ஃபுட் கார்டு. ஸோ கேபினெட் தான் டெம்பரேச்சர் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டீமு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெஜ்ஜை நான் மேலே போட்டுக்கிறேன் சார். ஸோ வெஜ் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி, இதே நீங்கள் வந்துட்டு மட்டன் பிரியாணியும் கீழே போட்டுக்கலாம் சார். ஸோ வெரைட்டி பிரியாணி என்னென்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது மாதிரிலாம் சிந்தாது இல்லை? சிந்தாது சார். ஸோ ஜஸ்ட் நான் டோர் க்ளோஸ் பண்ணுறேன் சார். இப்போ வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு 50 நிமிஷத்துக்கு அது பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ஈவன் ட்ரெடிஷனல் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது கூடயே நிற்கணும் அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ரெண்டு பிரியாணி பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் வே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாட்டு வைக்கணும். ஸோ தனித்தனி பாத்திரம் வைக்கிறப்ப தனித்தனி ஆள் பிரியாணி, வெஜ் பிரியாணி தனியாக ஒரு ஆள் நிற்கிறோம், இல்லை சிக்கன் பிரியாணி தனியாக ஒரு ஆள் நிற்கணும், இல்லை ஒரே மாஸ்டர் இருந்தாலும் ரெண்டு இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அவங்க ஸ்டெமினா வேஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வேலை பார்க்கும்போது டயர்டாக இருப்பாங்க, நெக்ஸ்ட் வேலை அவங்கள பார்க்க முடியாது. இப்போ நான் அந்த 50 நிமிஷத்தில் நான் வேறு எதாவது மிஸ்அம் லாஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது சார். ஸோ ஆஃப்டர் ஒரு 50 நிமிஷம் கழிச்சு வாங்க சார், பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். அடிப்படி சார் ஃப்ளேவர் ஏதாவது வரலாம், 100% ஸ்டீமிங் ஆயிடும். ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நான் நார்மல் ட்ரெடிஷனல் வேலையில மிக்ஸ் பண்ணுவோம், ரைஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண ரைஸ் உடையும், ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்சி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். பிரியாணி மட்டும்தான் பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ ஹோல்டிங் ஆப்ஷன் போட்டு இதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம்.